Hi friends, welcome to SSD Creation. இன்னைக்கு village style chicken biryani எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு first டவர வந்து ஹீட் பண்ணியாச்சு. 4 லிட்டர் oil வந்து ஆட் பண்ணலாம். இப்போ first 2 லிட்டர் oil ஆட் பண்ணியாச்சு. கூடவே வந்து கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மறுபடி வந்து நம்ம 2 லிட்டர் oil வந்து ஆட் பண்றோம். oil ஹீட் ஆனவுனா நாம வந்து பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி அத வந்து நல்லா வதக்கிரலாம் இப்போ வந்து நம்ம வந்து வீட்ல தயாரிச்சது வந்து கரம் மசாலா வந்து இதல வந்து ஆட் பண்றோம் இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா ஆட் பண்ணியாச்சு பாருங்க இப்போ வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இத வந்து நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ வந்து பூண்டு பேஸ்ட் வந்து first ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிருங்க அடி பிடிக்காம நல்லா வந்து mix பண்ணனும் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் வந்து ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா வதக்கிரலாம் இப்போ புதினாவோ மல்லியோ வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் வந்து இதல ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா mix பண்ணிரலாம் நல்லா mix பண்ணுங்க அந்த மசாலாவோட நல்லா mix ஆகணும் இப்போ இஞ்சி பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சிய போடுங்க ஆட் பண்ணிட்டு இத வந்து நல்லா mix பண்ணுங்க இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா இத வந்து நல்லா வதக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிருங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இத வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து கல்லுப்பும் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா கலந்து விடுங்க இந்த தயிர் வந்து எல்லாத்துலயும் நல்லா mix ஆகணும் நல்லா ப்ராப்பரா mix பண்ணியாச்சு இப்போ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும் இந்த மசாலாலாம் வந்து நல்லா பாயில் ஆகணும் அடி பிடிக்காம வந்து நம்ம கலந்துட்டே இருக்கணும் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க
நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம 15 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு வந்து சிக்கன் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள். சிக்கன் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகும். இப்போ இந்த கிரேவி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். சிக்கனும் வந்து குக் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம 15 கிலோ சீரக சம்பா அரிசி வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கிரேவியோடு வந்து நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடி பிடிக்காமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இந்த டைமில் தான் வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டே இருங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு இப்போ வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து அப்படியே நல்லா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ அந்த தம் போகிற பதத்துக்கு வருது பாருங்கள். இந்த டைமில் நல்லா வந்து நீங்கள் வந்து கலந்துகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுடலாம். எப்பவுமே தம் போடுறப்ப கீழே வந்து தண்ணி ஊற்றி அவிச்சிருங்க. கீழே வந்து ஹீட்டு வந்து ஓவராக இருக்கக்கூடாது, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மேலே வந்து பிளேட் மூடிட்டு நம்ம அந்த கீழே இருக்க கட்டையெல்லாம் வந்து எடுத்து நம்ம மேலே வந்து வச்சிடலாம். மேலே தான் தம் போடணும். இதை வந்து நம்ம 15 மினிட்ஸ்க்கு வந்து தம் போடணும். நம்ம வந்து 15 மினிட்ஸ் ஆனோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேலே வந்து அந்த பச்சை மிளகாய் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க, எடுத்துருங்க. ஏன்னா மேலே தம் போட்டனால வந்து இந்த இது வந்து கருகி இருக்கு, அதனால் அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலரி விடலாம். நல்ல உள்பகுதியிலேருந்து எடுத்து எடுத்து கலருங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகும். வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், சிக்கன் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம இப்போ இந்த சிக்கன் பிரியாணி வந்து வாழை இலையில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணியாச்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.